வணக்கம், வெல்கம் டு இலாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வந்து நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம், மட்டன் பிரியாணி. அதுவும் சீரக சம்பா அரிசியில் நம்ம சூப்பராக நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்போடு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டு தடவை நான் கழுவிட்டேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு நான் கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து நம்ம தடவ போகிறோம். இந்த கொழுப்போடு நம்ம வந்து வாங்கி நம்ம பிரியாணி சமைச்சோம்னா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு நான் என்னென்ன பொருள்லாம் நான் போட போகிறேங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். உப்பு வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு எப்போதுமே கையால் உப்பு அளந்து போகிறதுனா எனக்கு ரொம்ப பக்குவமாக வரும், அதனால் நான் கையால் போட்டுக்கிட்டேன். இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். தயிரும் உப்பு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துப்போம். இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம கலந்து ஊற வச்சோம் அப்படின்னா பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஊற வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க. இப்போ கலந்தாச்சு, மூடி போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து சீரக சம்பா அரிசியில் தான் நான் சமைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் வந்து இந்த பேக்கெட் தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக ஆன்லைனில் தான் வாங்கினேன். தஞ்சை ஆர்கானிக்னு ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசி. இதை நான் அப்படியே தான் நான் போட்டு நான் சமைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் வந்து நீங்கள் வந்து அரைச்சி சட்னி மாதிரி அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, மண்ணெல்லாம் இருக்கும். இது முத அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நான் கழுவி வச்சுட்டேன். ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஒரு தூக்கில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் தான் நம்ம சமைக்க போகிறோம், குக்கரில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ நீங்கள் செய்யுங்க. ஆனால் நான் தேங்காய் எண்ணெயில் நான் இன்றைக்கி நான் சமைக்கிறேன். கொஞ்சம் வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு நல்லா கொஞ்சம் போதுமான அளவு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி நம்ம சமைச்சோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கரண்டி எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து சுட்டு உருகி வரட்டும். அப்புறம் வந்து இதுக்கு நம்ம போடுறது என்னென்னா ரெண்டு பட்டை போடுறோம், ரெண்டு அன்னாசிப்பூ. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாசனை வரட்டும் ஃப்ரை ஆகி. அதோட ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போடுறோம். அப்புறம் ரெண்டு ஏலக்காய், ஒரு மூணு போல் பிரிஞ்சி இலை. இதெல்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். கொஞ்சம் வாசம் வரணும். வாசனை வந்ததுக்கு அப்புறமா மூணு போல் பெரிய வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீள நீளமாக கட் பண்ணி சின்னதாக இருந்தால் நாலு போட்டுக்கோங்க. நான் நல்ல பெரிய வெங்காயம் நல்ல பெருசாக இருந்தது நான் மூணு போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு நிமிஷம் போல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் இதுலேயும் இப்போ வெங்காயத்தில் உப்பு போடுறேன். நம்ம தேவைப்படும் பொழுது நம்ம பிரியாணியில் தண்ணி ஊற்றும் போது நம்ம டேஸ்ட் பண்ணி நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதை மறந்துடக்கூடாது. நம்ம மட்டனில் நம்ம ஊற வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம்.
இதோட ஒரு 4 பச்சை மிளகாவும் 10 போல முந்திரி பருப்பும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம முந்திரி பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்கிறது தான் சேர்த்துக்கிறோம். ஆனால் பச்சை மிளகாய் 4 கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 3 சின்ன தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை நம்ம வந்து நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மட்டன் வந்து நம்ம ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நம்ம சேர்த்தோம். மொத்தமாக வந்தால் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மட்டன் பிரியாணி நம்ம செய்ய போகிறதுக்கு. இதையும் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு நம்ம போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக நேரம் அப்படியே ப்ரௌன் கலரில் வர மாதிரிலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணோம் அவ்வளோதான். அதாவது அடிப்பிடிக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணும்போது அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம வதக்கி விடணும். இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறமா வந்து கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த 1 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கறியும் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து கறி ஊற வைக்கும் போதும் நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்தோம். மொத்தம் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதெல்லாமே நம்ம போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து வதக்கி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை இதில் நம்ம கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா வதக்கி விட்டு மசாலா மாதிரி நல்லா வந்து பாருங்கள், அந்த பச்சை கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 கரண்டி தயிர் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து கறி ஊற வைக்கும் போது 2 கரண்டி தயிர் சேர்த்தோம். இப்போ அதே மாதிரி நம்ம 2 கரண்டி தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து புளிக்காத தயிராக நல்ல தயிராகவே நீங்கள் வந்து பேக்கெட்டில் வாங்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏதாவது வந்து புளிச்சது அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் புளிக்காத தயிரை வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தயிரும் வந்து நம்ம ஊற்றியாச்சு. இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். எண்ணெய் பிரியணும். இது வதங்கும்போது நமக்கு எண்ணெய் பிரியணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறியை வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம போட்டுக்கணும். நம்ம இந்த தயிர் இதெல்லாம் கலந்துருக்கோம் இல்லையா, அந்த கறி அப்படியே போட்டுக்கலாம். இதை ஒன்றும் அலசலாம் வேண்டாம். நம்ம மசாலா தடவின கறியை இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கறியெல்லாம் பரட்டி விட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த மட்டனுக்கு வந்து ஒரு 2 விசில் வச்சா போதும். 2 விசில் நம்ம நல்லா வச்சிட்டோம். இப்போ வந்து விசில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் எல்லாம் வந்து நல்லா இறங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அரிசி நம்ம வந்து போடும்போது நம்ம விசில் வைப்போம், அது மீடியமாக அதாவது சிம்மில் வைப்போம். அதனால் கறி வேகிறதுக்கு 2 விசில் போதும். நீங்கள் வந்து கறியை பதம் பார்த்து அந்த கறியோட தன்மையை பார்த்து நீங்கள் விசில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. 3 விசில் வைக்கலாம். ஆனால் பொதுவாக நான் 2 விசில் தான் நான் வைப்பேன். இப்போ வந்து பார்த்திங்களா நம்ம வந்து தண்ணியெலாம் நம்ம ஊற்றவே இல்லை. இதில் தண்ணி ஊற்றாமே நம்ம வேக வச்சாச்சு. இப்போ இது நல்லா வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கா. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம உப்பு டேஸ்ட்டு கார டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா. இப்போ எனக்கு வந்து காரமும் கம்மியாக இருக்குது, உப்பும் கம்மியாக இருக்குது. அதனால் நான் ரெண்டையுமே நான் சேர்த்துட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து மிளகாத்தூள் அதே அளவில் தான் நான் சேர்த்துருக்கேன். கறி வந்து வெந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வேணும் எடுத்து பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பதம் வந்து கொஞ்சம் நூல் நூலாக இருக்கிற மாதிரி வெந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம அரிசி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா வெந்துடும். அதனால் வந்து நான் வந்து எனக்கு இது போதும்னு சொல்லிவிட்டு நான் நல்லா கிளறி விட்டுட்டேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதால் தண்ணி அரிசி நம்ம வந்து எடுக்கிறோமோ அதால் வந்து ஒன்றரை அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணி வந்து ஒரு கா அளவுக்கு கொஞ்சம் இது நிறையா இருக்குது, ஒரு கா கப் அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தண்ணி வந்து நான் அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அப்படி தான் ஊற்றணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இதுக்கு ஒரு ஒரு இதுக்கு முழுசாக ஒன்று ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரையை விட கொஞ்சம் கம்மியாக நான் அதில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன் அப்படின்னா வந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி அதில் இருக்குது. ஸோ வந்து தண்ணி அளவு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கிலோ அரிசி போட்டேன். ஸோ எதால் நான் போட்டேன் அப்படின்னா இந்த படியால் தான் போட்டேன். ஒரு இது இதில் வந்து ஒன்றரை படி அரிசி வந்துச்சு. ஸோ நான் வந்து எதால் எடுக்கிறேனோ அதால் ஒரு இது முழுசாக ஊற்றிட்டு அப்புறமா வந்து கம்மியாக கொஞ்சம் நான் ஊற்றுவேன். அப்படியே உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கூட ஒன்றும் பயப்படவே வேணாம். நல்லா வந்து சுட சுட தண்ணி வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை அரிசி மேலே ஊற்றுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். பிரியாணி பண்ணுறதுக்கு பயப்படவே வேண்டாம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தள்ளத்தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி தளத்தளன்னு கொதிக்கும் போது தான் நம்ம வந்து வடிகட்டின அரிசி நம்ம போடணும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு போடும்போது எப்போ நீங்கள் வந்து கழுவுனாலும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டியில் முதையே இது பண்ணிவிடுங்க, அரிசியை போட்டுருங்க. தண்ணி வந்து அரிசியில் இருக்கக்கூடாது, அதனால் வடிகட்டிடணும். இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் வந்து கொஞ்சம் சேர்ந்தாப்பில் வரணும். அது வரைக்கும் அடுப்பை வந்து ஃபுல்லாகவே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வச்சுட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும்போது கடைசியாக வந்து லெமன் ஜூஸ், எலுமிச்சைப்பழம் வந்து ஒரு முழுசாக ஒரு எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சிட்டு நம்ம வந்து குக்கரில் விசில் வச்சுட்டு சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதான், அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம். இது கொதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வந்து அரிசியோடு சேர்ந்தாப்பில் வர்றதுக்கு. அது வரைக்கும் இடையில இடையில கிளறி விடுங்க, கிளறலைன்னா அடிப்பிடிச்சிடும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் நல்லா ஒட்டி நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சைப்பழத்தை அப்படியே நான் முழுசாக புழிஞ்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த அரிசியும் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் மிதக்கக்கூடாது, கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கணும், கிளற மாதிரியும் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு நம்ம வந்து விசில் வச்சிடலாம். லெமன் ஜூஸ் முன்னாடியே புளியலாம். நான் வந்து ஃபைனலாக நான் புளியிறேன். நீங்கள் வந்து முன்னாடியே வந்து தண்ணியில் வந்து அரிசி போடுறீங்க இல்லையா, அப்போவே கூட நீங்கள் புளிஞ்சிக்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறேன்னா இதில் வந்து வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு நான் இதில் வந்து உள்ள குக்கரில் வைக்கிறேன். வாழை இலையில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சு சமைச்சோம் அப்படின்னா வந்து நான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. சரி வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாழை இலையை வந்து இந்த மாதிரி மடித்து நான் உள்ளே வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு மாதிரி நான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். ஸோ அந்த டேஸ்ட்டு தான் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அம்மா வந்து இல்லை வாழை இலையில் பண்ணுறதுனால தான் நல்லாயிருக்கும், அதான் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நான் மூடி வச்சுட்டு நான் வந்து குக்கரை வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டுட்டு விசில் வச்சுட்டேன். விசில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 8-10 நிமிஷம், நீங்கள் 10 நிமிஷம் நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து மூடி போட்டு விசில் வைக்கிறீங்கன்னு கரெக்டாக 10 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா டக்குன்னு அமத்திடுங்க, அடுப்பை டக்குன்னு அமத்திடுங்க. அமத்திட்டு அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அது வந்து விசிலில் உள்ள அந்த ஹீட்டு, அந்த குக்கரில் உள்ள ஹீட்டெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறமா விசில் எல்லாம் வந்து ஆவியெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோ அருமையாக பிரியாணி இருக்கும். 10 நிமிஷம் வந்து சிம்லேயும் வச்சாச்சு, அமத்தி அடுப்பு அமத்தி 10 நிமிஷமும் ஆச்சு. இப்போ மூடியை வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணும். உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி முன்னாடி ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் உங்கள் மேலே ஆவி அடிக்காது, சூடெல்லாம் படாது. இப்போ பாருங்கள் நான் எடுக்கிற இலையை பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து பிரியாணி வந்திருக்கு.
பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி கம கமன் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப டேஸ்டான ரொம்ப டேஸ்டாக இருக்கும்னு தோணுச்சு. அப்படியே அந்த பிரியாணியோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா குலையுமோ இல்லை அரிசியாகவும் இல்லை, அப்படியே வந்து நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரியே பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக வந்திருக்கு. பிரியாணி எப்போதும் கிளறும் போது இந்த மாதிரி சைடில் கரண்டி இந்த மாதிரி வச்சு தான் கிளறி விட்டு பார்க்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, இவ்வளோ அருமையாக பிரியாணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் பிரியாணினா வந்து சாப்பிட போகிறேன். வீட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சூப்பராக நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.